ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். ஒன்று அரசர் 11:9. தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. நம்பியவருக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருப்பது இறைவன் பார்வையிலும் மனிதர் பார்வையிலும் போற்றுதற்குரியது. அன்புக்கு அஸ்திவாரமே நம்பிக்கைதான். தகுதி திறமை அழகு பார்க்காது முன்பின் தெரியாத ஒருவரை அன்பு செய்து இரத்த உறவிலும் மேலாய் கருதி தன்னை பகிர்வது அத்துமீறிய நம்பிக்கையில்தான். நம்பிக்கை நீர்த்து போகும் பொழுது அன்பு புளித்து போகும். மனிதனை நம்பிய கடவுளுக்கு மனிதன் நம்பிக்கைக்குரியவனாய் இல்லாது போனாலும் கடவுளின் இதயம் மனிதனை விட்டு விலகவில்லை. இது புனித அன்பு, புரிதல் உள்ள அன்பு. எல்லாம் வல்லவர் சாதாரண மனிதர் மீது இத்துணை நம்பிக்கையும் அன்பும் வைத்து உயர்வையும் வாழ்வையும் தந்து உடன் பயணிக்கும் கடவுளை விட்டு விலகி இருப்பது, வீணானவற்றின் மீது இதயம் நெருங்கி இருப்பது கடவுளுக்கு மனிதன் செய்யும் துரோகம் அல்லவா? நம் இதயம் கடவுளை விட்டு பிறவற்றை பற்றி கொண்டிருக்கிறதா? பரிசோதித்து பார்ப்போம். நாமஜபம். இயேசுவே, உம்மை விட்டு என் இதயம் விலகாதிருக்க உம் அருள் தாரும். இயேசுவே, உம்மை விட்டு என் இதயம் விலகாதிருக்க உம் அருள் தாரும். இயேசுவோடு இருந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். இயேசுவோடு இருந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். இயேசுவோடு இறப்போம், இயேசுவோடு உயிர்ப்போம், இயேசுவோடு இணைவோம், இயேசுவோடு இயேசுவோடு இருந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். இறப்பு என்பது செய்வதே, அன்பு செய்வதோ அவரை போலவே. இறப்பு என்பது அன்பு செய்வதே, அன்பு செய்வதோ அவரை போலவே. பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும், துன்பம் தருவோர் நண்பனாக வேண்டும். பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும், தருவோர் நண்பனாக வேண்டும். அதுவே இறப்பு, இயேசுவுடன் உயிர்ப்பு. அதுவே இறப்பு, இயேசுவுடன் உயிர்ப்பு. இயேசுவோடு இறப்போம், இயேசுவோடு உயிர்ப்போம், இயேசுவோடு இணைவோம், இயேசுவோடு வாழ்வோம். இயேசுவோடு இறந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் வாழ்வோம்.
என்பதோ ஒப்பு கொடுப்பதே, இறப்பு என்பது தூய்மையாவதே, தூய்மையாவதோ ஒப்பு கொடுப்பதே. உடலை பலியாக மாற்ற வேண்டும், உள்ளத்திலே இயேசு வதிய வேண்டும், உடலை பலியாக மாற்ற வேண்டும், உள்ளத்திலே இயேசு வதிய வேண்டும். அதுவே இறப்பு, இயேசு உடன் உயிர்ப்பு. அதுவே இறப்பு, இயேசு உடன் உயிர்ப்பு. இயேசுவோடு இறப்போம், இயேசுவோடு உயிர்ப்போம், இயேசுவோடு இணைவோம், இயேசுவோடு வாழ்வோம். இயேசுவோடு இறந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். என்பது மமதை மாய்ப்பதே, மாய்ந்து போவதோ சாட்சியாவதே. இறப்பு என்பது மமதை மாய்ப்பதே, மாய்ந்து போவதோ சாட்சியாவதே. அயலானை அன்பு செய்ய வேண்டும், சுயநலங்கள் வேறறுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், சுயநலனை வேறறுக்க வேண்டும். அதுவே இறப்பு, இயேசுவுடன் உயிர்ப்பு. அதுவே இறப்பு, இயேசுவுடன் உயிர்ப்பு. இயேசுவோடு இறப்போம், இயேசுவோடு உயிர்ப்போம், இயேசுவோடு இணைவோம், இயேசுவோடு வாழ்வோம். இயேசுவோடு இறந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். இயேசுவோடு இறந்தால் நாமும் உயிர்ப்போம், அவரோடு இணைந்தால் நாமும் வாழ்வோம். புதன்கிழமை காலை ஜெபம். எங்களை படைத்து காப்பாற்றி ஒளித்தந்து மோட்ச பாதையில் நடத்தும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் திருத்துவ ஏக சர்வேசனுடைய எல்லா படைப்புகளாலும் சுதியும் சோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவது. ரா காலத்தின் திரை நீங்க விடியற் காலத்தின் வெளிச்சம் தோன்றுகிறது போல, ஜென்ம பாவ இருளால் மூடிய எங்களை சொல்லி முடியாத தேவ அன்பு கொண்டு தேவ பலியால் மீட்டீரே சுவாமி. ஞான ஸ்நானம் முதலிய தேவ திரவிய அனுமானங்களாலும் தேவ அனுக்கிரகங்களினாலும் எங்களை வேத விசுவாச வெளிச்சம் கொண்டு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, அக்களிப்போடு நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறைய உமது துதிகளை சொல்லிக்கொண்டு உடல் ஒடுங்கி இருக்கரம் குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம். கடல் சூர்ந்த உலக சாம்ராஜ்யங்களும் விரிந்த வானத்தில் இலங்கிய சூரிய சந்திர நட்சத்திரங்களும் ஞான கண்ணால் நாங்கள் காண்கிற மோட்சானந்த நாத வினோத உச்சிதங்களும் எங்களை பிரமிக்கச் செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பே அதிகமாய் பிரமிக்கச் செய்கிறபடியால் எங்களை உண்டு பண்ணி காத்து இரட்சித்த உமது சிநேகத்திற்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிரை கொடுக்க எங்களுக்கு அணைகடந்த ஆசையுண்டு. 600,000 கடவுளே, எங்களின் அருமையான ஆண்டவரே, இதோ எங்கள் கைகளை விரித்து வான்லோகத்தை நோக்கி மனம் முழுவதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம். மனித கண்ணுக்கு எட்டாத சர்வேஸ்வரா, சகல நன்மைகளுக்கும் ஊருணியே, நெருங்கக்கூடாத ஒளி கொண்டு ஆழம் காணக்கூடாத ஞான கடலாயிருக்கும் உமது தேவ சந்நிதியிலே நடுநடுங்கி தாழ் பணிந்து நிற்கிறோம். தேவரீர் எங்களுடைய ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் செய்த எண்ணி முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்து கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம். தியான சபத்தாலும் தேவரீர் பேரிலும் தேவர்
ராட்சியமாகிய நித்திய பேரின்ப ஸ்தலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவரீருடைய உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிரார்த்திக்கினையே செலுத்தி பாவங்களை அருவறுத்து புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக ஆர்வமாயிருக்கிறோம். எங்கள் இடுப்பு கருப்பென்னும் கச்சையால் கட்டிக்கொண்டு காணப்பட்ட வஸ்துகளின் அற்பத்தை கண்டு துராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் செய்யப்போகிற கிரியைகள் எல்லாவற்றையும் தேவரீருக்காகவே செய்யவும் எங்களை முழுவதும் உமக்கு பலியாகவே ஒப்புக்கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது சிருஷ்டிப்புகளை கொண்டு உமக்கு அன்போடு ஒழியும் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைகளுக்கும் இணங்காமல் உம்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்திடணும் சுவாமி. ஆமேன். மாதா வணக்கம். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சர்வேசனுடைய பூசிக்கப்பட்ட மாதாவே, நித்திய கன்னிகையே, பரலோகத்தின் பாக்கியமான வாசலே, கபரியல் என்கின்ற சம்மனசினுடைய வாக்கிலே நின்று புறப்பட்ட மங்கள வார்த்தையை கேட்டு ஏவையின் பெயரை மாற்றி எங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்தும் ஆக்கினைக்கு பாத்திரமானவர்களுடைய கட்டுகளை அவிழும், குருடருக்கு பிரகாசத்தை கொடும், எங்கள் பொல்லாப்புகளை விளக்கும் சகல நன்மைகளும் எங்களுக்கு வர மன்றாடும். நீர் எங்களுக்கு தாயாராயிருக்கிறீர் என்று காண்மியும் எங்களுக்காக அவதரித்த உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் உம்மாலே எங்கள் வேண்டுதலை கேட்க கடவாராக. உத்தம கன்னிகையே, அனைத்திலும் சாந்தமே, நாங்கள் பாவங்களினின்று விடுபட்டவர்களாகி சாந்தமுடையவராகவும் கற்புடையவராகவும் செய்தருளும். நாங்கள் இயேசுநாதரை தரிசித்து எப்போதும் களி கூர்ந்திருக்க சுத்த நடத்தையை தந்து பயமில்லாத வழியில் கூட்டிக் கொண்டு போகவும் அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரனாகிய பிதாவுக்கு ஸ்தோத்திரம், உத்தம கிறிஸ்துவுக்கு பூசை, இஸ்பிரித்து சாந்துவுக்கு மங்களம். இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே உத்தம தேவ ஆராதனை உண்டாக கடவுது. ஆமென். கிறிஸ்துவே, உம்மை சுமந்த உதரமும் நீர் அமுதுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவைகளாமே. மிகவும் மிகுந்த மதுரமுள்ள அர்ச்சிஷ்ட மரியாயே, ஒன்றான சர்வேஸ்வரனை பழுதற்ற கன்னிகையாயிருந்து உமது கர்ப்பத்திலே பிள்ளையாய் தரித்தீரே, வாழ்க. அத்தேவ சுதனை குறையற்ற கன்னிகையாயிருந்து கொண்டு பிறவி துன்பமில்லாமல் பெற்றெடுத்தீரே, வாழ்க. அவரை பெற்ற பின்னும் எப்போதும் பரிசுத்த கன்னியாயிருக்கிறீரே, வாழ்க. சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தேவ சுவையும் திவ்ய கன்னிகையுமான சர்வேசனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே, நீதியானத்தனாகிய சேசு கிறிஸ்து உம்மிடத்தில் அவதரித்ததினாலே நீர் அதிக பாக்கியவதியமாயிருக்கிற சகல தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிறேன். நிற்பாக்கியருக்கு உதவியாயிரும், அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும், சர்வ ஜனங்களுக்கு மன்றாடும், பூஜையில் சபைக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும், உமது பேரில் பக்தியாயிருக்கிற ஸ்திரீ பூமான்களுக்காக மன்றாடும், உம்முடைய திருநாமத்தை யாரார் கொண்டாடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உமது உபகாரத்தின் பலனை அடைய கடவார்கள். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை சுதிக்கிறவர்களுக்கு வெகுமானம் செய்கிறீர், உமது திரு அடியார்களுடைய மகிமைகளால் பூசிக்கப்படுகிறீர், தேவரூருடைய திருவடியார்களாகிய அர்ச்சிஷ்ட இஞ்ஞாசியார், அர்ச்சிஷ்ட சவேரியார் இவர்களது புண்ணியங்களை சுதிக்கிற நாங்கள் இவர்களுடைய இரக்கமுள்ள வேண்டுதலின் பலனை கண்டு கொள்ளத்தக்கதாக என்றும் தயை புரிந்திருச்சியும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும். ஆமேன். மோட்சவாசிகள் பரலோகத்தில் சர்வேஸ்வரனை கண்டு களி கூர்ந்து கொண்டிருக்கும் அர்ச்சிஷ்ட பக்தி சுவாலர்களே, ஞானாதிக்கர்களே, பத்திராசனர்களே, நாத கிருத்தியர்களே, சத்துவர்களே,
பலவந்தர்களே, அதிதூதர்களே, தூதர்களே, எங்களுக்கு காவலாயிருக்கிற சகல சம்மனசுகளே, இன்று நாங்கள் பாவ வழியை விட்டு முற்றும் அகன்று புண்ணியங்களை செய்து சர்வேஸ்வரனுக்கு பிரியப்பட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். அர்ச்சிஷ்ட பிதா பிதாக்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, வேத சாட்சிகளே, மேற்றாணிமார்களே, குருக்களே, சகலமான சுதியர்களே, கன்னியைகளே, ஸ்திரீ பூமான்களான சகல அர்ச்சிஷ்டவர்களே, உங்களைப் போல் நாங்களும் உலகத்தில் இருக்கிற வரையில் பாவதோஷங்களை முழுவதும் விட்டுவிட்டு தேவ சிநேகத்தில் நிலை கொண்டு வாழ எங்களுக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரார்த்திக்க கடவும். சர்வ வல்லபரான நித்திய சர்வேஸ்வரா, ஜீவியர்கள் மேலும் மரித்தோர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியைகளாலும் உமது பட்சம் ஆவார்கள் என்று தேவரீர் முன்தெரிந்த அனைவருக்கும் தயை உள்ளவராயிருக்கிறீர். நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் சரீர சம்பந்தத்தோடு இவ்வுலகில் இருக்கின்றவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகிற்கு சென்றவர்களாயினும் சகல அர்ச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபாகட்சத்தாலும் பாவ பொறுத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம். தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் ஏக சர்வேஸ்வரனாயிருந்து சதா காலமும் ஜீவியருமாயிருக்கிற ராட்சிய பரிபாலகருமாயிருக்கிற உம்முடைய திருச்சுதனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்தருளும் சுவாமி. ஆமேன்.